என் பெயர் ஆகாஷ். நான் இப்பொழுது ஒரு சிறு கதை கூற போகிறேன். கதையின் தலைப்பு சிறுவன் சாமுவேல். ஒரு ஊரில் ஒரு அன்றாள் என்ற பெண் இருந்தாங்களாம். அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஏசப்பா கிட்ட ஜமா பண்ணின்னு இருந்தாங்களாம். பண்ணின்னு இருக்கும் போல அன்னைக்கு ஒரு நாள் ஏசப்பா ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாங்களாம். கொடுத்தபோல அவன் சற்றே வளர்ந்த பிறகு ஆலயத்து வேலைக்கு விட்டாங்களாம். ஏலி தாத்தா கோயிலில் இருக்கும் போல அவருக்கு கண்ணு தெரியலையா, வாய் பேச முடியலையா, அதனால அவன் தான் ஹெல்ப் பண்ணுவானா. அன்னைக்கு ஒரு நாள் நைட் ஆச்சான். சமுவேல் சமுவேல் சமுவே இப்படின்னு சத்தம் வந்துச்சான். தாத்தா தான் கூட்டுப்பாரு, நம்ம போய் பார்க்கலான்னு போனோண்ணா. மறுபடியும் சமுவேல் சமுவேல் அப்படின்னு சத்தம் வந்துச்சான். தாத்தா தான் கூட்டுப்பாருன்னு போனான்னா. தாத்தா கூட்டிங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தான்னு சொன்னானா. நான் கூப்பிடலப்பா, நீ போய் சமத்தா படுத்துக்கண அப்படின்னு சொன்னான். மறுபடியும் சமுவேல் 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 சமுவேல்னு அப்படின்னு சத்தம் வந்துச்சான். தாத்தா தான் கூட்டுருப்பாரு, நம்ம போய் தாத்தா கிட்டே கேட்போன்னு அப்படின்னு போய் கேட்டானா. தாத்தா கூட்டிங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தான்னு சொன்னேன். நான் கூப்பிடலப்பா அப்படின்னு சொன்னான். போய் மறுபடியும் படுத்துக்கினேன். மறுபடியும் சமுவேல் 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 அப்படின்னு சத்து வந்துச்சான். தாத்தா தான் கூட்டுப்பாரு, நம்ம போய் கேட்கலான்னு போனானா. தாத்தா கூட்டிங்களா தாத்தான்னு ஏழு தாத்தா யோசிச்சாரா. ஒரு வேலை ஏசப்பா தான் கூட்டுப்பாருன்னு சொன்னாரா. மறுபடியும் கூட்டா கத்தாவே சொல்லும் அடியே நான் கேட்கிறேன் இப்படின்னு சொல்லுப்பான்னு சாமுவேல் கிட்ட சொன்னானா. மறுபடியும் சாமுவேல் சாமுவேல் இப்படின்னு சத்தம் வந்துச்சான். மறுபடி கத்தாவே சொல்லும் அடியே நான் கேட்கிறேன் இப்படின்னு சொன்னானா. ஏழை பசங்களை ரொம்ப சேட்டு பண்ணுறாங்க, ரொம்ப அநேயம் பண்ணுறாங்க, அவங்கள நான் தண்டிக்க போறேன்னு சொன்னாங்கண்ணா. காலே விடிஞ்ச பிறகு ஏழி தாத்தா வந்து கேட்டாராம், ஏசப்பண்ணா வசனம் சொன்னாருன்னு. ஏழை தாத்தா, அவங்க பசங்களாம் ரொம்ப சேட்டு பண்ணுறாங்களா, ரொம்ப அநேயம் பண்ணுறாங்களா, அவங்கள தண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஏசப்பா எப்பயுமே கட்டதே சொல்ல மாட்டார், நல்லது தான் சொல்வார். ஏசப்பா சொல்கிறத கீழ்படியணும், அம்மா அம்மா அப்பா அப்பா பேச்செல்லாம் கீழ்படியணும், நம்ம ஏசப்பா கூப்பிட்றதெல்லாம் கீழ்படியணும். நன்றி.